வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மந்த்துக்கான ஃபேமிலி பட்ஜெட் தான். ஸோ இந்த மாதத்துக்கான ஃபேமிலி பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய்க்கு நான் போடுறேன். ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நிறைய டிப்ஸ் கொடுத்துருந்தீங்க. எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு, என்னோடய ஒய்ஃபுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னு லாஸ்ட் வீடியோ சொன்னப்போ நிறையா அட்வைஸ் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஃப்ரூட்ஸ் நிறையா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, நிறையா சூப்ஸ் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹெல்த் டிப்ஸ் கொடுத்துருந்தீங்க கமெண்ட்ஸில். எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இவ்வளோ கேர் பண்ணி கமெண்ட் பண்ணது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் அதிகமாக சேர்த்துக்கோங்க, காய்கறி என்விலலாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கம்மி பண்ணாதீங்க, அதில் வந்து அமௌண்ட் போகுதேன்னு பார்க்காதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக ரொம்ப கேர் பண்ணி சொல்லியிருந்தீங்க, எல்லாருக்குமே தேங்க்ஸ். அதை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். நான் ஏன் வந்து நான் அதில் கம்மி பண்ணுறேன் அப்படின்னா, வாங்கி வந்து வேஸ்ட் பண்ணுறதை காட்டிலும் அவங்க சாப்பிட்டுட்டா பிரச்சனை கிடையாது. ஸோ அதுதான் வந்து மெயினாக வந்து நான் வந்து அளவாக வாங்குறதுக்கு காரணம். அதை சாப்பிட்டாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, பட் ஆனால் அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறையா வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த மாதத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இங்கே எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஸோ அவங்க சப்ஸ்கிரைபர்ஸோட அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு இப்போ ஒரு சின்னதாக பட்ஜெட்டில் கொஞ்சம் ஒரு விஷயம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது என்ன, இந்த 10,000 ரூபா பட்ஜெட் என்னங்கிறதெல்லாம் தெளிவாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்டோபர் மந்த்துக்கான பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மளிகை சாமான் ப்ளஸ் ரேஷன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2,500 ரூபா வந்து நான் ஒதுக்கியிருக்கேன். ஸோ எப்படி 2,500 ரூபாக்கெலாம் மளிகை சாமான் வாங்குறதெல்லாம் சொல்லிட்டு நிறையா வீடியோஸ் ஆல்ரெடி போட்டாச்சு லாஸ்ட் மந்த்தே. இந்த மாதம் வாங்குறத கூட முடிஞ்சால் நான் எடுத்து வீடியோவாக நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலுக்கு 1,000 ரூபீஸ், இது எப்போதும் போல தான். காய்கறி வந்து 800 ரூபா, ஒரு வாரத்துக்கு 200 ரூபா. அதே மாதிரி சைவத்துக்கு வந்து அசைவம் வந்து பார்த்திங்கன்னா 1,000 ரூபீஸ். ஸோ என்வி வந்து வீக்லி ஒன்ஸ் தான் நாங்கள் எடுப்போம். இந்த 1,000 ரூபா வச்சு பார்த்திங்கன்னா வீக்லி வந்து நாங்கள் 2 டைம்ஸ் கூட எடுத்துடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் மொத்தமே 4 பேர் அப்படிங்கிறதுனால இது எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு 600 ரூபா வந்து சேர்த்துருக்கோம். ஸோ பழைய பட்ஜெட்லாம் ஃப்ரூட்ஸ்னு சொல்லி எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பென்ஸுமே நான் பண்ண மாட்டேன், ஃப்ரூட்ஸ் அதிகமாக வாங்க மாட்டேன். ஸோ இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஹெல்த்துக்கு நல்லது, ஃப்ரூட்ஸில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள், வெஜிடபிள்ஸில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த அட்வைஸ்லாம் நாங்கள் வந்து கேட்டிருக்கோம். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறோம். ஸோ இந்த மந்த் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நாங்கள் ஃப்ரூட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 600 ரூபா வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் பட்ஜெட்டில். காய்கறி வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து க்ரீன் வெஜிடபிள்ஸ் அதிகமாக வாங்கலாம், கீரைகள் அதிகமாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க, அதெல்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நாங்கள் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கோம், கண்டிப்பாக வரப்போகிற நாட்களில் அதே வாங்கி நாங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேஸ்க்கு வந்து 500 ரூபாய் எடுத்து வச்சுருவோம். 2 மாதத்துக்கு ஒருக்க தான் நாங்கள் கேஸ் வாங்குவோம். ஸோ 500 ரூபா எடுத்து வச்சா 2 மாதத்துக்கு ஒருக்க 1,000 ரூபாய் கரெக்டாக இருக்கும். இபி வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா. ஸோ 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து 600 ரூபாக்குள்ளே தான் வரும். பெட்ரோல் வந்து 1,000 ரூபாய் எடுத்து வச்சுருக்கோம். கேபிள் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா, அது வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட் மாற்ற முடியாது. அடுத்து எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லி ஒரு 500 ரூபா எடுத்து வச்சுருக்கோம். இந்த 500 ரூபா வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி திடுக்குன்னு வந்து ஹேர் கட் பண்ணணும், இல்லை தவிர்க்க முடியாத சின்ன சின்ன ரிப்பேர் வந்துச்சுன்னா இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டாக்டர்கிட்ட போகிற மாதிரி, இல்லை ஒரு சின்னதாக மருந்து வாங்குற மாதிரி, இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எதுவும் இருந்துச்சுன்னா இந்த எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ்லேருந்து எடுத்துப்போம். அதாவது மேலே சொல்லியிருக்க செலவு இல்லாமல் வேறு ஏதாவது செலவு வந்துச்சுன்னா இந்த 500 ரூபாக்குள்ளே சமாளிக்க பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,500 ரூபா வந்து போட்டிருக்கேன். ஒவ்வொரு மாதமும் 1,500 ரூபா கண்டிப்பாக சேவிங்ஸ் எடுத்து வைக்கணும். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபா என்னோடய பட்ஜெட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபா கரெக்டாக வருது. ரீசார்ஜ் வந்து இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, சொல்லியிருக்க நினைப்பீங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த 84 டேஸ் உள்ள ரீசார்ஜ் அமௌண்ட் போட்டாச்சு. ஸோ அதனால் இந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி வராது. ஸோ அதனால் பட்ஜெட்டில் இந்த மாதத்துக்கு ரீசார்ஜுக்கு வந்து லீவ் விட்டாச்சு. ஸோ இப்போ ரீசார்ஜ் வந்து அடுத்த மாதம் லாஸ்ட் வரைக்குமே கிட்டத்தட்ட எனக்கு வந்துடும். அதனால் ரீசார்ஜ் அமௌண்ட் வந்து பட்ஜெட்டில் சேரல, இந்த மாதம் வந்து அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் ஃபீஸ்க்கும் சரி ஸ்நாக்ஸ்க்கும் சரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸ்கூல் ஃபீஸ் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பார்ட் டைம் ஜாப் நிறையா பண்ணுறேன், அந்த பார்ட் டைம் ஜாப்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டில் ஒரு பகுதியை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். அது என்ன பார்ட் டைம் ஜாப், நான் என்னென்ன பார்ட் டைம் ஜாப் பண்ணுறேன், எவ்வளோ சம்பாதிக்கிறேங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க, இதை போய் பாருங்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க எப்படி நீங்கள் எவ்வளோ கம்மியாக எக்ஸ்பென்சஸ் பண்ணுறீங்கன்னு. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு போங்க, பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா
ஹவு டு ரெடியூஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒவ்வொரு செலவையும் நம்ம பட்ஜெட்டில் போட்டிருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு செலவையும் எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது இருக்கும் இந்த ஹவு டு ரெடியூஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பென்சஸ். இதில் பார்த்திங்கன்னா ஈபி பில்லை குறைக்கிறது எப்படி, பெட்ரோல் செலவு எப்படி குறைக்கலாம், மளிகை காய்கறி செலவு எப்படி குறைக்கலாம், தண்ணீரை சேமிக்கிறதுக்கு வழிகள், கேஸை வந்து எப்படி 2 மாதத்துக்கு கொண்டு வர்றது, அது மாதிரி ரேஷன் பொருளை வாங்குறதுனால எவ்வளோ மிச்சமாகும், சமையல் எண்ணெய் எப்படி குறைக்கிறது, சமையல் எண்ணெயை வந்து எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம், காய்கறிகளில் செலவை எப்படி மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா செலவை குறைக்கக்கூடிய டிப்ஸ் இருக்குது. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே நமக்கு தேவையானதையும் வாங்கிக்கலாம், செலவும் கம்மி பண்ணலாம். இதை போய் பாருங்கள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.